Hey everyone, welcome back to the channel. This is Soumya from Book Feast. Motivation is the key to success, peace and happy life. இன்னைக்கு நம்மளோட மோட்டிவேஷனல் மாரல் ஸ்டோரி ரிவ்யூவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தி ட்ராவலர்ஸ் அண்ட் தி பர்ஸ். ரெண்டு பேர் ட்ராவலர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தா, ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது கீழே வந்து ஒரு பர்ஸ் கிடக்குது. அதை ஒரு ட்ராவலர் மட்டும் எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குற ரொம்ப வெயிட்டாக இருக்குது. உள்ளே திறந்து பார்க்குறாரு, கோல்டு காயின்ஸ் இருக்குது. பார்த்து என்ன சொல்கிறாரு, எப்பா எனக்கு ஒரு புதையல் கிடச்ச மாதிரி இருக்குது, பாரு எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறாரு. அப்போ கூட இருக்க இன்னொரு ட்ராவலர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லாத, நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ட்ராவலர் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. இல்லை இல்லை, எனக்கு தான் கிடச்சிச்சு, அது எப்படி நமக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ட்ராவலர், இல்லை நம்ம போகிற வழியில் எது கிடைச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் தானே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, உனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நீ எடுத்துருந்துருக்கலாம், எனக்கு கிடச்சிருச்சு ஸோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த செகண்ட் ட்ராவலர் எதுவுமே சொல்லலை. கொஞ்ச தூரம் போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் யாரை திருட அவனை பிடிங்க பிடிங்க அப்படின்னு கத்துறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பர்ஸுடைய ஓனர் போலீஸோடு வந்துட்டுருக்காரு. அவர் கத்திட்டே இருக்காரு. உடனே இந்த பர்ஸை எடுத்து என்ன சொல்கிறோம், ஐயோ போச்சு, இவர் கையில் மாட்டினா நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மன்னு சொல்லாத, நீன்னு சொல்லு, ஏன்னா இந்த பர்ஸை எடுத்தது நீனா, அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் உனக்கு மட்டும்தான் வந்திருக்கணும், என்ன சேர்க்காத அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது தான் வந்து இவருக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ஆமாம்ல, இந்த பர்ஸ் வந்து ஒரு ஃபார்ச்சூன் வந்தப்போ நமக்குன்னு சொன்னோம், இப்போ மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னும் போது எப்படி போய் அவங்களே கூட நம்ம சேர்த்துக்க முடியும் அப்படின்றத ஒரு சிக்கன் யோசிக்கிறாரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்லது வரும்போது அது எனக்குன்னு சொன்னோன்னா, அந்த கெடுதலை வந்து நமக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ லைஃப்பில் வந்து கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஹோப் த வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.